திருமந்திரத்திற்கு விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் என்று கேட்டால் போதும், 10 வருஷத்தில் அவன் ஞானி ஆகிடுவான். அப்போ 25 வருஷம் ஆராய்ச்சி செய்து வெறுங்கையாக போவான். இதுதான் அவருக்கு நமக்குள்ள வித்தியாசம். என்ன காரணம், அதில் என்ன சொல்லுது, இந்த நூலில் என்ன சொல்லுது, அதுன்னு ஒன்றா சொல்லுது, அவர் என்ன சொன்ன இப்படியே பேசிகிட்டு இருப்பான். கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான், பதில் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. கடைசி பதில் அவனுக்கு முடிவு தான், ஒன்றும் பெற முடியாமல் போயிடுவான். அதனால் தான் சுத்த சிவனுள் தானது, சுத்த சிவனுரை சிவனுரைன்னு சொல்லாமல் சுத்த சிவனுரை தானது தோயாமல் முத்தர் பதப்பொருள் முத்தி வித்தாம் மூலம். எவனோட முத்தர், யார் ஞானியோ அவனுடைய திருவடியை பூஜை செய்தால் அப்போ தான் முத்திக்கு வித்துனான். அத்தகையான் மோ அரணை அடைந்தான், அவன் தான் அரண், அவன் தான் தலைவன். எவன் தலைவன், மோ அரண், அரணை சிவன், சிவபெருமான். எந்த காரணம், உயிர் கொலை செய்ய மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், விகாரமற்றவன், தன்னை உயர்ந்தவன், தன்னை உணர்த்தவன், தன்னை அறிந்தவன், தன்னிலை உயர்த்தி கொண்டவன், அவன் தான் முத்தன். விகாரத்தை வென்றவன், தன்னை வென்றவன், மரணமில்லா பெருவாள் பெற்றவன், விகாரத்தை காம விகாரத்தை பொடி செய்தவன், அப்பப்பட்டவன் முத்தன், முத்தி பெற்றவன், முற்று பெற்றவன்னா முத்தி முத்தன். அவனை திருவடியை பூஜை செய்தால் தான் அவன் சித்தி பெறலாம்னு சொல்லி திருமந்திரத்தை சொல்லுவார். அவன் தான் சுத்த செய்வர், சுத்த சிவமாவர் சொல்லிடுவார். அப்போ சிவமாவதுக்கு இதான் உபாயம், சைவரும் அவர் தான் சிவமும் அவர் தான். இப்போ சைவம், சைவம் என்பது எவ் உயிரையும் கொல்லாதிருப்பது, புலால் உண்ணாதிருப்பது. புலால் உண்ணாதிருந்தால் தானே உயிர் கொலை செய்ய மாட்டான். இப்போ இந்த அதிகாரத்தில் வல்லுவ பெருமான் கொல்லாமை என்ற அதிகாரத்தை வச்சிருக்கிறார், 33வது அதிகாரம். ஏயா கொல்லக்கூடாதுன்னா அது உன் உயிருக்கு ஆபத்து வரும்னார். உயிர் கொட்டுவதில் 2-3 வகை உண்டு. இப்போ கொசு கடிக்கும், அப்படி தட்டுவான், செத்துப்போம். ஞானிகள் அது கூட செய்ய மாட்டாங்க. சரி, அந்த உடம்பு நம்ம உடம்பு அதுக்காவது பயன்படுது என்று, அது ரொம்ப மேல்நிலையானது. கடிக்கும் போது பார்த்துக்கிட்டே இப்போ ராமலிங்க சாமி கொசு உட்காந்து கடிக்கும், சாமி கொசு கடிக்கும்பாங்க. அப்படியா, எல்லாம் ரத்தத்தை குடிக்கிறோம்னு கடிச்சிட்டு போட்டோம். காசு கொசுக்கு உட்காந்து கடிச்சுக்கிட்டே இருக்கும், பேசாமல் இருப்பார். அது உச்சகட்டமான இல்லை, அந்த மாதிரி நம்ம இருக்க முடியாது. நம்ம என்ன செய்யலாம், கொசு உட்காந்து துரத்து விட்டுலாம். அது அடிக்கிறது ஒரு உயிர், நம்ம அந்த உயிரை கொள்ளுவதனாலே பிரச்சனை வரும். இது ஞானிகள் கண்ட உண்மை. அப்போ அது வந்து கவனக்குறைவாக அடிக்கிறது, தெட்டினா செத்துப்போம். சில பேர் என்ன செய்வார்கள், தேங்காய் வச்சுருப்பாங்க, உடைச்சக்காய் உடைச்சி தேங்காய் இருக்கும், அதில் எல்லாம் எறும்பு வந்து முக்கியம் இல்லை. அதுக்கு ஜீவன் நமக்கு ஒரு என உணவு கிடச்சிருக்கு அப்படின்னு தேங்காயை வந்து சாப்பிடும். அதில் நிறையா ஒரு 250-300 எறும்பு இருக்கும், இவ்வளோ எறும்பு இருக்கும். அப்படி என்ன செய்வாங்க சில பெண்கள், அப்படியே கொண்டு வெயிலில் போடுவாங்க, வெயிலில் போட்டு நல்லா செத்துப்போம். அது வந்த நோக்கம் ஏதோ ஒன்று பசிக்கு வந்து சாப்பிடுது, வேண்டாம். அது என்ன செய்யணும், நம்ம வந்து பாதுகாக்குதுன்னு சொன்னால் சுற்றியிலும் மிளகா பூச்சி போடுறது, அல்ல ஒரு பையில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் பையில் போய் சுற்றி வச்சுருக்கலாம். எறும்பு அப்படியே கொண்டு போய் கீழே கொட்டிடலாம். அப்படியே இருந்தாலும் அஜாக்கரையாக இருந்து எறும்பு அந்த தேங்காய் இருந்தாலும் கொட்டி நடலில் அப்படியே தட்டி விட்டால் ஓடி போகும். அதை கொண்டு வெயிலில் போட்டு காலால் தேய்ச்சி விடுவது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.